So exercise 3.5, question number 5. P of x சமம் இந்த என்ற பல்லுறுப்பு கோவையை P of x என்ற பல்லுறுப்பு கோவையால் வகுக்க கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து x minus 7 by x plus 2 என்ற விடை கிடைக்கிறது எனில் Q of x ஐ காண்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது Q of x. P of x வந்து Q of x ஆல டிவைட் பண்ணுறோம். அப்படி பண்ணோம்னா இந்த ஆன்சர் வந்து கிடைக்குது. அப்போ Q of x என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. P of x வந்து இட் இஸ் கிவன். இப்போ இதை அழிச்சிடலாம். So given P of x by Q of x. வகுக்க அப்படின்னா டிவைடு Q of x ஈக்குவல் டு இதோட ஆன்சர் x மைனஸ் 7 பை எக்ஸ் பிளஸ் 2. ஸோ அப்போ இதை Q of x வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது அப்படியே தலைகளை எழுதிக்கலாம். Therefore, Q of x by P of x. இது என்ன பண்ணுறோன்னா ரெண்டையுமே அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கிறோம், தலைகளை எழுதிக்கிறோம், வசதியாக இருக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ இது மேலேயும் இது கீழேயும் இது மேலேயும் இது கீழேயும் எழுதிட்டோம். Q of x இங்கேயே வச்சுக்க சமம் x ப்ளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 7 இன்ட்டு P of x. இந்த P of x-ஐ மேலே கொண்டு போய் நம்ம இந்த மாதிரி எழுதிட்டோம், கீழே இருக்கிறத அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு x ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 7 இன்ட்டு P of x என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14. இப்போ இதை வந்து நம்ம காரணிப்படுத்துகிறோம். தர்ஃபோர் Q of x ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 7 இன்ட்டு இதை காரணிப்படுத்தினீங்கன்னா பெருக்குனா மைனஸ் 14 கூட்டுனா மைனஸ் 5. அப்போ இங்கே என்ன வரும், 7 2 14. ஏற்கனவே சொல்லியிருக்கிற நடுவில் உள்ள குறியை பெரிய எண்ணுக்கு போடு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ இதை நம்ம எப்படி காரணிப்படுத்தி எழுதலாம், எஸ் மைனஸ் 7 எக்ஸ் ப்ளஸ் 2. இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 என்ன, எக்ஸ் ப்ளஸ் 2 தான் ஹோல் ஸ்கொயர். இதை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் விரிவுபடுத்தினா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab தென் பி ஸ்கொயர் 4. ஸோ Q of x வந்து இதுதான் புக் ஆன்சர். இது வந்து கரெக்டு.